ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் குயின் பாய்ஸ் மாம். இன்றைக்கி நாம் சக்ஸஸ்ஃபுல்லாக டே ஒன்னை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டே ஒன்னோட ரிசல்ட் ப்ளஸ் டே டூவோட என்னென்ன ஃபுட்டெல்லாம் எடுத்தேன் அப்படின்றது பார்க்கலாம். டே ஒன்னில் பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக 65.350 கிராம் இருந்தேன். டே ஒன்னோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மறுநாள் 63.450 கிராம் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ கிட்ட நான் வந்து லாஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு செம்ம ஹாப்பிங்க, ரொம்பவே பயங்கரமான ஹாப்பி தான். ஏன்னா ஃபஸ்ட்டு டயட் இருக்கிறவங்களுக்கு வந்து இது வந்து பெரிய விஷயம் கிடையாது. அவங்களுக்கு வந்து நல்ல 2-3 kg வரையில் கூட ஃபஸ்ட்டு டேல லாஸ் ஆகும். பட் ஆனால் நான் கரண்ட்டு இதுக்கு முன்னாடி நாள் வரையில் கூட நான் டயட் பண்ணிட்டு இருந்ததுனால எனக்கு வந்து லாஸ் ஆனது ரொம்பவே ஹாப்பி தான். 2 kgன்றது ஒரு பெரிய நம்பர் தான் நான் எனக்கு ஃபீல் ஆகுது. ப்ளஸ் மார்னிங் ஏஞ்சி வெயிட்டெல்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுக்கும்போது பார்த்தா என் கண் ஃபுல்லாக கருவளையம் இருக்குது. என்ன ரீசன் சொல்லி பார்த்தா சரியான தூக்கம் இல்லை, அதனால தான் வந்து கருவளையம். அகெயின் வந்து வாட்டர் ரிமைண்டர், கண்டிப்பாக வந்து 3-4 லிட்டர் தண்ணி வந்து ஜிஎம் டயட் அப்போ நீங்கள் குடிக்கணும். காலையில் வந்து ஒர்க் அவுட்லாம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் யோசித்தேன். ஏன்னா காலையில் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்துச்சு. முன்னாடி நாள் வரும் நல்லா சாப்பிட்டுருந்தேன். அதாவது ஃபஸ்ட்டு டே வந்து எனக்கு பெருசாக இதுவும் ஃபீல் எதுவும் கிடையாது. ஃப்ரூட்ஸுன்றதுனால எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அதனால் நான் நல்லா சாப்பிட்ட மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வெயிட் லாஸ் கொஞ்சம் நல்லா இருந்தவே நான் நல்லா ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணலான்ற மாதிரி எனக்கும் ஒரு ஹாப்பி தான். நல்ல வேத்து கீத்து எல்லாம் கொட்டியிருந்துச்சு. பட் ஆனால் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரொம்ப ஸ்டெயின் பண்ணி பண்ணிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். ஹோல் டேயில் வந்து ஒரு 35-40 மினிட்ஸ் மட்டும்தான் நான் ஒர்க் அவுட் பண்ணேன். நல்லா வேத்து கொட்டி நல்லா இதுவாச்சு. சரி, அந்த டேயில் வந்து 1/2 hour வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணாலே பெரிய விஷயந்தான் அப்படின்ற மாதிரி எனக்கு நானே ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணுறன்ற பேரில் எனர்ஜி மொத்தத்தையும் அதிலே சேர்த்துட்டு நம்ம கேலரியை பேர்ன் பண்ணிட்டு விட்டுட்டோன்னா நம்மளால் டயட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளால் கண்டிப்பாக முடியவே முடியாது. அதனால் நான் வந்து ஒர்க் அவுட், அதாவது டயட் பொறுத்த வரைக்கும் 80% டயட்டும் 20% தான் வந்து எக்ஸசைஸ் இதெல்லாம். அதனால் நான் அதை வந்து பர்ஃபெக்டாக முடிவு பண்ணி என்னால் முடிகிற வரைக்கும் தான் பண்ணுன்ற மாதிரி பண்ணேன். தென் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக நான் என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் தான் எடுத்துக்கிட்டேன். டொடான்ற மாதிரி சூப்பராக இந்த ஸ்வீட் கார்னை நான் இவ்வளோ தான் சாப்பிட்டேன். அந்த குட்டி பீஸ் வந்து சோட்டு பூச்சிக்கு என்னோடய பசங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்து வச்சேன். ப்ளஸ் இந்த பெரிய பீஸ் ஸ்வீட் கார்ன் வந்து நான் சாப்பிட்டேன். ஏன்னா என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டே இது தான். இந்த செகண்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொட்டேட்டோ, பாயில்டு பொட்டேட்டோ சாப்பிட்லாம். அதை பொரியல்லாம் பண்ணி சாப்பிடக்கூடாது, வெறும் பாயில்டு பொட்டேட்டோவை சாப்பிட்ணும். ப்ளஸ் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ இருந்துச்சுன்னா அது வேணால் சாப்பிட்லாம். எனக்கு செம்மையாக பசி எடுத்ததுனால நான் குளிக்கல, ஒன்றும் பண்ணல, வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டேன். தென் வந்து வீடியோ வந்து முன்னாடி ஃபார்வேர்டு வேணால் பண்ணி பாருங்கண்ணே. நான் வந்து நோஸ் பெயின் குத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். மூக்கு குத்திக்கலாம்னு சொல்லிட்டு எனக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் குளிச்சுட்டெல்லாம் வந்த பிறகு நான் வந்து ஒரு கேரட் எடுத்துக்கிட்டேன். ஆஃப்டர்நூன் போல் வந்து இந்த குக்கும்பர் தான் எடுத்துக்கிட்டேன். குக்கும்பரும் ஒரு பெரிய சைஸு கேரட்டும் வந்து நான் சாப்பிட்டேன். குக்கும்பர் வந்து தோலெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போல சாப்பிட்டேன். நல்லா பொறுமையாக ரிலாக்ஸாக உட்காந்து சாப்பிட்டேன். கேரட்டும் அப்படியே சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆஃப்டர்நூனும் எனக்கு பெருசாக ஒன்றும் டயர்டெல்லாம் தெரியல, நல்லா எனர்ஜெட்டிக்காக தான் ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி ஈவினிங் வந்து நான் கொஞ்சம் ஓகேவான்ற மாதிரி தான் ஃபீலாக இருந்துச்சு. ஸோ வந்து நான் வாக்கிங் போகலாம் அப்படின்ற மாதிரி வாக் பண்ண ஆரம்பித்தேன். ரொம்ப பெரிய டார்கெட்லாம் இல்லை, 10,000 ஸ்டெப்பும் நான் கவர் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கல. இங்கே பாருங்கள், எங்கள் ஹஸ்பண்டோட பெட் அது ஷீரோ. நான் தான் அதுக்கு ஷீரோன்னு பேர் வச்சேன். அது மேலே நின்று வீடியோ எடுக்கிறதான்னு பார்த்து நினச்சி வேடிக்கையும் பார்த்து நினச்சி சரி அப்படியே உங்களுக்கு காட்டலாம்னு சொல்லிட்டு காமிச்சேன். அது நல்ல ஒரு பெரிய டாபர் மேன். ஏன் ஹைட்டுக்கு இருக்கு திருப்பூட்டி அப்போ வேடிக்கை திருப்பிடுங்க. சரி அப்படியே நான் வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து வாக் பண்ணி முடிச்சாச்சு. ஈவினிங் போல் ஸ்நாக்ஸாக வந்து இந்த சைஸு குக்கும்பர் தான் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த குக்கும்பர் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா எலஸாக இருந்துச்சு. இந்த குக்கும்பர் தான் நான் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து இன்னொரு இப்போல்லாம் பசிக்குதோ அப்போல்லாம் கேரட் குக்கும்பர் அப்படி தான் சாப்பிட்டேன். வேறு எதுவும் நான் பெருசாக பிளான் பண்ணிக்கல. இந்த டே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜிடேபிள் டே தான். இந்த டேயில் வந்து நீங்கள் கேரட் குக்கும்பர் ப்ளஸ் வந்து உங்களுக்கு தேவைன்னா கேபேஜ் பொரியல் இதை மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். மார்னிங் ஃபஸ்ட் மீல் மட்டும் நீங்கள் பாயில்டு பொட்டேட்டோ சாப்பிட்ணும். டே ஒன்னோட ஹோல் டேயில் வந்து பார்த்திங்கன்னா 6,000 ஸ்டெப்பு கவர் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் 200 கேலரி வந்து பேர்ன் பண்ணியிருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டே வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.